முக்கிய செய்திகள். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவி. விருதுநகரில் இன்று மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிறார். உண்ணாவிரதத்தை இன்றுடன் முடிக்கிறார் அண்ணா ஹசாரே. புது கட்சி தொடங்கி 2014 ஆம் ஆண்டு தேர்தலில் 4ஆம் அணியை உருவாக்க முயற்சி. ஜெயலலிதா ஆட்சியில் லஞ்சத்தில் திளைக்கும் காவல்துறை. காவல் ஆய்வாளர் லஞ்சம் பெற்ற நேரடி காட்சி. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு குப்பைக்காடாக மாறிவிட்டது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அரசு நிலங்களை பரிமாற்றம் செய்வது தொடர்பான கொள்கை மற்றும் விதிகளில் சில தளர்வுகளை மேற்கொள்வதற்கு பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அரசு நிலங்களை எளிதில் பரிமாற்றம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அரசுக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்துவதிலும் பரிமாற்றம் செய்வதிலும் இனி காலதாமதம் ஏற்படாது. மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமலேயே அரசு நிலங்களை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ பரிமாற்றம் செய்ய முடியும். கடந்த ஆண்டின் முற்பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலங்களை எந்தவொரு நிறுவனத்திற்கும் வழங்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் விமான நிலையங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற பல திட்டங்களை விரைவில் நிறைவேற்ற முடியாமல் கடந்த காலங்களில் தேக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. வறுமை, ஊழல் மற்றும் கொள்ளையடிப்பதில் தமிழ்நாட்டை ஜெயலலிதா முதல் மாநிலமாக்கியுள்ளார் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தனது பிறந்தநாளையொட்டி வறுமை ஒழிக்கும் விதமாக மக்களுக்கு மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்க கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கி வருகிறார். முதல் நாளான ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு நிதியுதவிகளை வழங்கி மக்களுக்காக மக்கள் பணி என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து நேற்று தேனியில் உள்ள ஸ்டேட் பேங்க் அருகே நாட்டுப்புற கலைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் வறுமையில், ஊழலில், கொள்ளையடிப்பதில் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்கியவர் ஜெயலலிதா என்று குற்றம் சாட்டினார். ஆக திருநங்கைகள் பிரச்சனை இப்ப சொல்ற இதே ஜெயலலிதா அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த 1.5 வருஷம் பத்திரிகை நண்பர்கள் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அவங்க காசு பணத்தில் இல்லை, அண்ணாதிமுக காசு பணத்தில், உங்க வரி பணத்தில் 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனை விளம்பரத்தை கொடுக்கிறாங்க, காசு அள்ளி எறிகிறாங்க மக்கள். சரி, இன்னைக்கு திருநங்கைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நாங்கள் அந்த உதவி பண்ணுறோம், இந்த உதவி பண்ண யாரால? விஜயகாந்தில் ரைட், சந்தோஷம். நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுங்க என்றால் மக்களுடைய வரிப்பணம். ஆனால் நாங்கள் செய்வது எங்களுடைய பணம், எனது கட்சிக்காரர் பணம், தொண்டர்களுடைய பணம். நான் சொன்னேன் 10 நாளைக்கு முன்னாடி, இந்த செஞ்சுட்டாங்களே அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள், அதை மறந்துடாதீங்க. நாங்க எங்க படத்துல சேர, நீங்க மக்களோட வரிப்படத்துல மக்களுக்கு சேர்றதுக்கு அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேர் மாத்திரம் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் ஆந்திரா கொள்ளையர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பிவிட்டதாக கூறினார். பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் ஓய்வெடுக்காமல் மக்கள் பணியாற்றி வந்ததாக கூறிய கேப்டன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயலலிதா முன்னிறுத்திய வேட்பாளர் தோல்வியடைந்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபட்ட பிரபாகரன் நினைவாக தனது மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியதாகவும் கேப்டன் குறிப்பிட்டார். முன்னதாக முல்லை பெரியார் பிரச்சனைக்காக தற்கொலை செய்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் இடிமுழக்கம் சேகரின் குடும்பத்தாருக்கு கேப்டன் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினர்களாக
தமிழக துணைச் செயலாளர் முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன், மாவட்ட செயலாளர்கள் கே கே கிருஷ்ணன் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக தேனி வருகை தந்த கேப்டன் விஜயகாந்துக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3ஆம் தேதியான இன்று விருதுநகர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும், 4ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தை இன்றுடன் முடித்துக் கொள்ள உள்ள அண்ணா ஹசாரே புதிய அரசியல் கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதா, மத்திய அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா ஹசாரே மற்றும் அவரது குழுவினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். உண்ணாவிரதத்தின் இடையே ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அண்ணா ஹசாரே, அரசாங்கத்துக்கான அரசியல் ரீதியான மாற்று வழி ஒன்று கண்டறியப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். எனவே இதனை வலியுறுத்தி நாடு முழுவதும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக தங்கள் குழுவினரின் உண்ணாவிரதத்தை இன்று மாலை 5 மணியுடன் முடித்துக் கொள்ள உள்ளதாகவும் அண்ணா ஹசாரே தெரிவித்தார். கல் சாம்கு 5 பஜே ஹமாரா சப் கான்ஷன் சூட் ஜாயேகா ஆர் யே லடாயி அபி தேஷ் மே ஷுரூ ஹோ ஜாயேகி நயி ஆசாதி நயி ஆசாதி ஆசாதி கி துஸ்ரி லடாயி ஷுரூ ஹோ ஜாயேகி மேரி வின்தி ஹே யஹா அபி மைனே கிராம் சபா கி பாத் ரக்கி தில்லி கே லோக் கஹேங்கே ஹமாரி தில்லி மே தோ கிராம் சபா ஹோதி நஹி ஜஹா கிராம் சபா நஹி ஹே ஷஹரோ மே ஜஹா கிராம் சபா நஹி ஹே வஹா வார்ட் சபா மொஹல்லா சபா ஜகாயே லோகோ கோ அபி. வலிமையான லோக்பால் மசோதாவை நிறைவேற்றும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று கூறிய அண்ணா ஹசாரே, தற்போது அரசியல் ரீதியான தீர்வு காணப்படும் என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றப்புகாருக்கு ஆளான ஒருவரை அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதாக கூறி காவல் ஆய்வாளர் ஒருவர் அடிக்கடி மிரட்டி லஞ்சம் பெற்ற நேரடி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்ப ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறை ஊழல் கரை படிந்துள்ளது என்பது இந்த வீடியோ காட்சி உண்மையாக்கியுள்ளது. குமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் காவல்நிலைய ஆய்வாளராக இருந்த ரகுபதி, அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் தேவசிங் என்பவர் மீது காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் கேட்டுள்ளார். அதன்படி கடந்த மே மாதம் 12ஆம் தேதி லஞ்சம் கொடுத்தபோது ஜான் தேவசிங் அதனை தனது கேமராவில் பதிவு செய்துள்ளார். இதோ உங்களுக்காக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்சம் பெற்ற நேரடி காட்சி. இந்த காட்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோருக்கும் அனுப்பியும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜான் தேவசிங் தாக்கல் செய்து புகார் ஒன்றையும் அளித்தார். மிரட்டினாரு, நான் கேஸை வாபஸ் வாங்கிறதுனால அவர் மேலே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் வந்து தமிழ்நாடு கேஸில் கொடுத்தாரு. அதை வந்து ரகுபதினு சொல்லி எஸ்ஐ வந்து என் கடை கடையிலேருந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போனார். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நடவடிக்கை போகிறேன், நான் பேர் உங்கள் கேஸ் உன் மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு மிரட்டினார். விடிய காலம் வர என்னை வந்து ஸ்டேஷனில் வச்சுருந்தார். அப்போ வந்து அவர் அரசியல் பலனில் இருக்கனால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு 10,000 ரூபா தாச்சுன்னா ஒன்று விட்டுடலாம் அப்படின்னு. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ராமநாதன் வழக்கின் விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். குற்றப்புகாரின் அடிப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மருதுநாயகம் ஆயுதப்படைக்கும், தென் தாமரைக்குள காவல் ஆய்வாளர் ரகுபதி தூத்துக்குடிக்கும் இடமாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது துறை ரீதியில் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுத்தமாக இருக்க வேண்டிய தமிழகம் அதிமுக ஆட்சியில் குப்பைக்காடாக மாறிவிட்டது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். தேனியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், நாட்டுப்புற கலைஞர்கள் வறுமையில் வாடி வருவதாகவும் வாழ்க்கை நடத்த முடியாமல் திண்டாடி வருவதாகவும் கூறினார். அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களின் கஷ்டங்களை தீர்க்க கேப்டன் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் விளைவாக தற்போது அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார்.
நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன நான் சொல்றது என்னன்னா, நாட்டுப்புற கலைஞர்களே, உங்களுக்காக புரட்சி கலைஞர் இருக்கிறார். என்றைக்கும் உங்களுக்கு பாதுகாவலராக ஊற்ற நண்பராக இருந்து உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒளியேற்ற என்னைக்கும் கேப்டன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வறுமையை நீக்க நிச்சயமாக பாடுபடுவார் என்பதை உறுதியாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றைக்கு அன்றாடம் எவ்வளவோ கஷ்டங்களை இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு கலைஞராக நடிகராக அனைவரை விட நமது கேப்டன் நன்றாக உணர்ந்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க நிச்சயமாக இந்த நாளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். உறுதியாக உங்களுக்கு ஒரு துணியாக இன்றைக்கும் தேமுதிகவும் தலைவரும் நாங்களும் இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மருத்துவமனை கழிவுகள் தமிழக எல்லையில் கொட்டப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பிரேமலதா தெரிவித்தார். இதை தடுக்க வேண்டிய அதிமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுத்தமாக இருக்க வேண்டிய தமிழகத்தை குப்பைக்காடாக அதிமுக அரசு மாற்றி வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். ஹாஸ்பிட்டல் கழிவுகள், கேரளாவில் இருக்கிற குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு குப்பை கூடமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டிருக்கும் அண்டை மாநிலங்களை இந்த நேரத்தில் நாங்கள் வன்முறையாக கண்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஹாஸ்பிட்டல் கழிவுகளையும் குப்பை கூளங்களையும் கொண்டு வந்து கொட்டக்கூடிய நாளாக இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் இது நடந்துகிறது என்பதை சிந்திக்கணும் மக்களே. இங்கு முதல்வர் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதை விட்டு இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் ஓய்விலேயே இருப்பதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இதை ஒடுக்க வேண்டிய முதல்வர் ஜெயலலிதா கொடநாட்டில் ஓய்வெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மத்திய மின் தொகுப்பில் ஏற்பட்ட பழுதால் மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் குளறுபடி. தமிழகத்தில் நாள்தோறும் 5 மணி நேர மின்தடை ஏற்படும் நிலை. மது அருந்திய இருதரப்பினரிடையே கடும் மோதல். பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கெங்கவல்லியில் பதற்றம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.